வணக்கம் தோழிகள் அடுப்பங்கரைக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு எங்களோடய ஃபஸ்ட்டு வீடியோ போடுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா முட்டையில் செய்கிற ஒரு சின்ன ஸ்வீட் ரெசிபி தான். இது வந்து மேக்ஸிமம் ஒரு 25 நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம 3 முட்டை, பால், சுகர், அப்புறம் வெனிலா எசன்ஸ், இந்த 4 பொருள் தான் நமக்கு தேவை. முட்டையை வந்துட்டு ஒரு பவுலில் வச்சுட்டு நல்லா வந்துட்டு நீங்கள் விஸ்க் பண்ணி அடிச்சுக்கணும். முட்டை நல்லா அடிச்சிடணும். அது ஓரளவுக்கு அடித்த உடனே அதில் வந்துட்டு சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு சுகர் நல்லா டிசால்வ் ஆகணும். இதில் மில்க்கோட குவான்டிட்டி எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 3 முட்டை அளவு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதோட சேம் அளவில் தான் இந்த பாலோட ரேஷியோ வந்து இருக்கணும். நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் 3வதாக வந்துட்டு நீங்கள் அதில் பால் ஊற்றணும். பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ், வெனிலா எசன்ஸை வந்து நல்லா நீங்கள் அடித்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். சுகர் வந்து 1/4 கப் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக சாப்பிட்றவங்களாக இருந்தீங்கன்னா இனிப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம். இன்னொரு பாத்திரம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அதில் எண்ணெய் வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு சைடில் வச்சுருங்க. இப்போ நல்லா அடித்த முட்டையை வந்துட்டு அதை வந்துட்டு அதில் நீங்கள் ஊற்றிட்டு அப்படியே ரெஸ்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் இட்லி குண்டா இருக்கும் இல்லைங்களா, இட்லி குண்டா வச்சுட்டு அதுக்கேற்ற கரெக்டான பாத்திரத்தை உள்ள ஒரு ஸ்டாண்ட் நம்ம வச்சுட்டு நல்லா மூடி போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி கொதிக்க விடுங்க. தண்ணி கொதித்த உடனே இந்த நம்ம பண்ணி வச்சுருக்கிற மிக்சரை வந்து அதுக்குள்ளே வச்சிடணும். வச்சுட்டு ஒரு 25-30 நிமிஷம் கம்மி ஃப்ளேமில், ஃபுல்லாக கம்மி ஃப்ளேமில் வச்சுருங்க. அந்த முட்டை ஊற்றி வச்ச பாத்திரத்துக்கு மேலே ஒரு கிண்ணம் வச்சு மூடிடுங்க. 25 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் திறந்து பார்த்துட்டு ஒரு டூத் பிக்கோ இல்லை ஒரு ஷார்ப்பான கத்தி வச்சுட்டு நீங்கள் எடுத்து இன்சர்ட் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்தது ஸோ அது வந்து ரெடி ஆகிடுச்சு நமக்கு. ஸோ இந்த ஸ்வீட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதை நீங்கள் நல்லா கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. நன்றி.